இதெல்லாம் சத்குரு சுவாமி மேல இருக்கக்கூடிய அவரை பத்தி இருக்கக்கூடிய குரு கீர்த்தனைகள். சத்குரு சுவாமிகள் பார்த்தா நீ அயோத்தி வரைக்கும் ராமர் பிறந்த ஊர் வரைக்கும் நீ ஒரு யாத்திரை பெற்று வந்துருவோம் தோணித்து முஞ்சுவரத்தை எடுத்துட்டு அப்படியே ஊர் ஊர் ஊரா நடந்து 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 அந்த ஊர்ல இறங்குவார், ராமர் பூஜை பண்ணுவார், முஞ்சுவரத்தை எடுப்பார், அடுத்த ஊருக்கு போவார். போயின்னு இருக்க ஆந்திர தேசம் போறா, அந்த ஊர்ல தாளப்பாக்கம் அப்படின்னு ஒரு ஊரை போய் அடைகிறார். தாளப்பாக்கம்ன்ற ஊர்லதான் அண்ணமாச்சாரியாங்கிற பெரிய மகாத்மா அவதாரம் பண்ணினார். சின்ன குழந்தை 5 வயசு. அவ ஊர்ல ஒரு பஜனை பண்ற கோஷ்டி வந்தது. அந்த பஜனை பண்ற கோஷ்டியோடயே தன்னை வந்து திருப்பதிக்கு போயிட்டாரு. திருப்பதியிலே இந்த குழந்தை பஜனை பண்ணிட்டு வரும்பொழுது சின்னதா காலில் ஒரு ஜோடு போட்டுன்னு வந்திருக்கு. அதோட மலையை பார்க்கும் பொழுது அந்த மலை அவருக்கு சால கிராமமா தெரிஞ்சதுனாலே ஜோட கைட்டு ஏறுறார். ராத்திரி பசிக்கிறது. சாட்சாத் பத்மாவதி தாயார் வந்து அந்த குழந்தைக்கு பால் தரா. திருப்பதி மலை மேல ஏறி அவ்வளவு கீர்த்தனைகள் பாடியிருக்காங்க. பிரம்மம் போக்கரட்டே, பிரம்மம் போக்கரட்டே, அவருடைய கீர்த்தனை இன்றைக்கும் பகவான ஊஞ்சல வச்சு ஆற்றாலே சகஸ்ர தீபத்துல அதுவும் அண்ணமாச்சாரியோட கீர்த்தனை. ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயணி கணக்கில்லாத கீர்த்தனை எல்லாம் பாடியிருக்கார். இன்றைக்கு சீதா கல்யாணத்தில் நம்ம பாடக்கூடிய பவளியும் வசந்த கேளிக்கை எல்லாம் அந்த அண்ணமாச்சாரியா ஊருக்கு இவர் போகும் பொழுது அண்ணமாச்சாரியா இல்லே அவருடைய பேரன் இருக்கா சின்ன சுவாமி அப்படின்னு பேரு. சில காலம் அங்க தங்கும் பொழுது பல பாகவதருடைய கோஷ்டி வந்து அங்க பஜனை பண்றதை இவர் பார்க்கிறார். ஏன் அப்படின்னு தான் ஆந்திராவுக்கு பக்கத்துல மகாராஷ்டிரா இருக்கு, இந்த பக்கம் கர்நாடகா இருக்கு. சில காலம் தங்கும் பொழுது அங்கிருந்து நிறைய மகாராஷ்டிரா பக்தர்கள்லாம் வரா, கோஷ்டி கோஷ்டியா வர ஆவந்த சுந்தர தேத்யான பூந்தானத்துல வந்து நாமா சொல்லலாமா கூடாதான்னு கேட்டான்.
கூந்தான் சொல்ற சொல்லலாம் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒரு பதிலை சொல்லுங்கோ, சொல்லலாம்னு சொல்லுங்கோ, சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கோ. செத்து போனவா மட்டும் சொல்லக்கூடாது, உயிரோட இருக்கிறவாடெல்லாம் சொல்லலாம். அதனால இந்த நாமத்துக்கு இப்படித்தானே அபோகத்துல காலம் நாம உச்சகிதாகி கால வேல நாம உச்சகிதாகி தோகி பக்ஷபாலி உத்தரதி தோகி பக்ஷபாலி உத்தரதி நாம கிருஷ்ண ஹரி கர்நாடகாவுக்கும் இந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாண்டனின் பரம மாடி போயின்னே இட்டு
ஆசி மாறுவரேனோ கருணா சம்பந்த தாசனமாடிகோ என்ன தாயார பார்க்கிறார் லட்சுமி பாரம்மா நம்மம்மா நீ சௌபாக்யாத லட்சுமி பாரம்மா வெங்கடரமணன பட்டதானி பாட்டு முடிக்கிறார். இந்த பக்கம் கர்நாடகா இவ்வளவு காட்டு அபங்கங்கள் பத்ரநாதல ராமதாசருடைய பாடல்கள் அண்ணமாச்சாரியோடைய பாடல்கள் அது தவிர ஹிந்தி கீர்த்தனங்கள் மீராவுடைய கீர்த்தனங்கள்லாம் எவ்வளவு அருமையான கீர்த்தனங்கள். மீரா ஒரு குட்டி கிளி அவருடைய ராஜா ராணி இல்லையா ராஜாவுடைய அரண்மனையில கூண்டுலாம் கிளி இருக்கும் கூண்டுல ஒரு கிளி இருக்கு அது ரொம்ப வேதனைப்பட்டு ராஜா வீட்டு கூண்டுல இருக்கக்கூடிய கிளியா இருக்கிறதுனால அது பால் பழம் ஏன் பழத்துல கூட குண்டு பண்ணி வச்சிருப்பா ஆனாலும் துக்கம் துக்கம் தானே. அந்த கிளியை பார்த்து சொல்றா நீ நானும் வந்ததா நானும் பந்தத்தில் அடைபட்டிருக்கேன் என் கூட்டில் அடைபட்டிருக்கேன் உனக்கும் எல்லா சௌகரியங்களும் பண்ணித்தரா எனக்கும் எல்லா சௌகரியங்களும் பண்ணித்தரா சுதந்திரம் இல்லாம இந்த சௌகரியங்கள்னால பிரயோஜனம் இல்லை. நான் பந்தப்பட்டாலும் நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு மந்திரம் வச்சிருக்கேன் உனக்கு சொல்லிக்கிட்டா அத மாதிரி நீ சொன்னியானால் நீயும் சந்தோஷமா ஆனந்தமா இருக்கலாம். என்ன சப்தம் கிடக்கிறத போனா மீன் சில கண்கள்ல ஜலம் ஏற்படுறது தூக்கி போடுறது
பிரத்யக்ஷமாகி அவர்கள் தர்ஷனம் தந்து சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அவருக்கு அனுகிரகம் பண்ற அந்த இடத்திலே சமாதி அங்க பண்ணணும். அதுக்கு நிர்மாணம் பண்ணணுமே, என்ன பண்றது முடியுமா? காவேரியை திருப்பி விடணுமே. இப்ப தஞ்சாவூர்ல ராஜா இருக்கான், அவனுடைய சகாயம் இருந்ததுன்னா பண்ணிடலாம். தஞ்சாவூர்ல போய் ஒரு பாபா மடம் இருக்கு, அந்த மடத்துல தங்கி இருக்கும் பொழுது அப்பொழுது இருக்கக்கூடிய ராஜா ராம பக்தன் அவனுடைய சொப்பனத்துல போய் அனுமான் சொல்றார், நானே ராமரே திருப்பி அவதாரம் பண்ணி வந்திருக்கார். பாபா மடத்துல போய் அவர் சத்குரு சுவாமியில் ஆசைப்பட்ட மாதிரி ராஜா வந்து அதிஷ்டானத்தை மாத்தக்கூடாது இல்லையா, காவேரியை விட்டு இன்றைக்கும் திருவிடமருத்துவிலிருந்து மாடுதர் வரைக்கும் அந்த காவேரியை பார்த்தா ஒரு யூ மாதிரி மாறும். அதிஷ்டானத்தை எடுத்து அழகா நிர்மாணம் பண்ணினார் சத்குரு சுவாமிகள். போதேந்திரால் சன்னிதானத்துல உட்கார்ந்துட்டே சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கணுமே, பாட்டை எப்படி அமைக்கலாம், எப்படி பண்றதுன்னா முதல்ல பஜனையை ஆரம்பிக்கும் பொழுதே அவருக்கு தோணித்தே எப்படி ஆரம்பிக்கலாம், ஒரு தோழைய மங்கலம், ஒரு குரு கீர்த்தனை, நீ பண்ணிட்டதம் தான் நன்னா இருக்குமே. எல்லாரும் பாடுறதுக்கும் பாகவதாவுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாட்டு பாடாம அந்த பாட்டை இப்படி பாடிட்டு வந்தோமானால் எல்லாரும் இப்ப பத்து ஊர்லயே இந்த பாகவதால் சேர்ந்தா கூட இப்படித்தானே வந்து பாட ஆரம்பிப்பா. அதனால பாகவதால் எல்லாம் சேர்ந்த உடனே கொஞ்ச நாளை நாமா சொல்லணும். எப்படி ஹரிநாராயண 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 ஹரிநாராயண. புரந்தரதாசர் ஒரு கீர்த்தனையில சொல்றார், நான் இந்தியா முழுக்க சுத்தி பாக்குறேன், நான் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, ஆந்திராவுக்கு வந்தாலும் சரி, மகாராஷ்டிரால வந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் ஹரிநாராயண ஹரிநாராயண ஹரிநாராயணன்னு ஒரு சத்தம் கேட்கறது. இதுக்கு காரணம் என்னன்னு சொல்றார், நாரதர் திரிலோக சஞ்சாரி இல்லையா ஆகாசத்தை வழியா, அப்ப போகும்போது ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு விதை போட்டுட்டு போயிருக்காராம். என்ன விதைன்னா ஹரிநாராயணங்கிற விதையா, ஆகாசத்திலேந்து தூங்கி இருக்கிறதுனாலே ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அந்த விதை விளைஞ்சிருக்கு. ஒரு ஆகோணம் வேண்டாம், அவள் காத்து சீக்கிரம் பஜனையா
என்ன அஜயஞ்சா அன்னகீரமன Oh, man.
நேற்றுக்கு ராமரை மட்டும்தானே கூப்பிட்டோம், பிராட்டியோடு சேர்ந்து கூப்பிட்டா நல்லா இருக்குமே. ராம சீதா பாரோ முரா